Hi, this is Divakar Karupaya, problem number 68. You are given a charge plus Q at the origin O. Consider a sphere with center 2, 0, 0. இது எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா இட் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ், அதாவது ஸ்பியரோட சென்டர் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் 2 யூனிட்ஸில் தள்ளி இருக்கு அப்படின்னு ஒரு ஸ்பியர். அதோட ரேடியஸ் என்னன்னா √2 meter அப்படின்னு இருக்கு. கன்சிடர் அனதர் ஸ்பியர் ஆஃப் ரேடியஸ் √2 meter சென்டர்ட் அட் த ஆரிஜின். கன்சிடர் எ ஸ்பெரிக்கல் கேப். இப்போ ரெண்டு ஸ்பியரையும் வச்சதுக்கப்புறம் சில கேப் மாதிரி ஒரு சைஸ், அதாவது கேப் மாதிரி ஷேப்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த கேப் மாதிரி ஷேப்ஸை வந்து கேப் லுக் லைக் எ கேப், ஓகே. அந்த ஸ்பெரிக்கல் கேப் எப்படி எடுத்துக்கிறேன்னா PSQ அப்படின்னு ஒரு ரீஜன், ரெண்டாவது PRQ அண்ட் தேர்ட் ஒன் இஸ் PWQ அப்படின்னு நான் என்ன பண்ணுறேன் மென்ஷன் பண்ணியிருக்கேன். வித் நார்மல் அவுட்வர்ட் டு ரெஸ்பெக்டிவ் த ரெஸ்பெக்டிவ் ஸ்பியர்ஸ். அதோட நார்மல் வந்து அவுட்வர்ட்ஸாக இருக்குது அப்படிங்கிறத ஸ்பியரை பொறுத்து அதோட நார்மல் வந்து அவுட்வர்ட்ஸாக இருக்குது. ஃபோர்த் ரீஜன் ஒன்று எடுத்துக்கிறேன், அது ஃப்ளாட் சர்க்கிள் PTQ அப்படின்னு ஒரு ஃப்ளாட் சர்க்கிள் தான் வித் நார்மல் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸ் எந்த சைடு இருக்கோ அதே சைடு நார்மலாக இருக்குது. ஃப்ளாட் சர்க்கிள் அப்படிங்கிறது இதுதான். ஸ்பியரோட கேப் அப்படிங்கிறது இது கேப் மாதிரி இருக்கும், சரியா? ஸ்பியரோட கேப்புங்கிறது கேப் மாதிரி இருக்கும். ஃப்ளாட் சர்ஃபேஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? நார்மலாக சர்க்கிள் மாதிரி இருக்கும். பாரு, இந்த மூணு எப்படி இருக்கும்னா இது மாதிரி இருக்கும். இட் இஸ் லுக் லைக் எ கேப். ஸ்பியரோட கேப் அப்படிங்கிறது இதைத்தான் நான் கன்சிடர் பண்ணுறேன், ஓகேயா? இது எப்படி இருக்கும்னா இதோட நார்மல் அவுட்வர்டு வித் ரெஸ்பெக்ட் டு த ஸ்பியர். நார்மல் எப்படி இருக்கும்? அவுட்வர்டு வித் ரெஸ்பெக்ட் டு த ஸ்பியர், ஓகே. PSR இந்த மூணு ரீஜனும் இந்த மாதிரி ஸ்பியரை சொல்லுது. இங்கே இருக்கிற அந்த PTQ எதை சொல்லுது? நார்மலாக ஒரு சர்க்கிள், அதை தான் சொல்லுது, ரைட்டா? ரைட். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன கேட்டிருக்கான், வாட் இதெல்லாம் கிவன் டேட்டா, வாட் இஸ் த சைன் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் த்ரூ ஈச் ஆஃப் த சர்ஃபேஸ். இந்த நாலு சர்ஃபேஸ்லையும் என்னது சைன் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காங்க, ரைட்டா? ஃபர்ஸ்ட் இந்த சைன் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோமா? ஓகே, லெட்ஸ் மூவ். ஓகே, இந்த நான் சொன்ன மாதிரி என்ன பண்ணுறேன்னா ரெண்டு ஸ்பியரை வந்து கன்சிடர் பண்ணி என்ன பண்ணிட்டேன், ட்ரா பண்ணிட்டேன். இது வந்து 0, 0, 0 இருக்குது. இது 2, 0, 0 அப்படிங்கிற பொசிஷனை வந்து சென்டராக வச்சு ஒரு கர்வ் நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு ஸ்பியர் வந்து இங்கே கன்சிடர் பண்ணிட்டேன். இந்த ஸ்பியர் ரெண்டு கேப் மாதிரி, PSQ ஒரு கேப், PRQ இன்னொரு கேப், PWQ மூணாவது கேப், அண்ட் அடுத்து ஒரு சும்மா ஒரு சர்க்கிள் இருக்குது பற்றியா, ஃப்ளாட் சர்க்கிள், அது PTQ அப்படிங்கிறது ஃப்ளாட் சர்க்கிள். இதோட நார்மல் வந்து டுவர்ட்ஸ் எக்ஸ் டைரக்ஷன். சொல்யூஷன், ஃபார் எ சார்ஜ் பிளஸ் கியூ இஸ் சிச்சுவேட்டட் அட் ஆரிஜின் ஓ, த ஃபிக்ஸ் த ஃபீல்டு இ அலாங் பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன். பாரு, நீ சார்ஜை வந்து பிளஸ் கியூங்கிற சார்ஜை இந்த இடத்துல வச்சினா அதோட ஃபீல்டு எந்த சைடு இருக்கும்? பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷனில் இருக்கிற மாதிரி கன்சிடர் பண்ணிக்க, ரைட்? இப்போ டுவர்ட்ஸ் ரைட் சைடு இருக்குது, ஓகே. இப்போ நான் ஃபஸ்ட்டு க்வெஸ்சனுக்கு ஆன்சர் சொல்ல போகிறேன். Sine of the electric flux through each surfaces. Sine of the electric flux through each surfaces எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் சொல்ல போகிறேன். The outward drawn normal to cap PSQ. PSQ எங்கே இருக்குது? இதுக்கு அவுட்வர்டு அவுட்வர்டாக என்ன பண்ணுறேன், ஒரு நார்மல் வந்து கன்சிடர் பண்ண என்ன பண்ணுறேன், ட்ரா பண்ணுறேன். இட்ஸ் பாயிண்ட் டுவர்ட்ஸ் ரைட் ஆஃப் த கேப். அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் நான் வரையும்போது PRQ, PWQ அண்ட் PTQ. ஸோ இதெல்லாம் எப்படி இருக்குது? இந்த மூணு பாசிட்டிவாக இருக்குது. எது இந்த மூணு பாசிட்டிவ்? யார் மட்டும் நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் மட்டும் நெகட்டிவ்னா PSQ மட்டும் நெகட்டிவ். இங்கே பாரு, PSQ அப்படிங்கிறது இந்த சைடு இருக்குது ஸ்பியர். இதுக்கு இந்த இதுக்கு எந்த சைடு இருக்கும்னா லெஃப்ட் சைடு இருக்குது. டுவர்ட்ஸ் லெஃப்ட் சைடு தான் இருக்குது பாயிண்ட் இருக்குது. டுவர்ட்ஸ் லெஃப்ட் சைடு இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும்? நெகட்டிவ் சைடு, ஓகே. ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த சைடு இருக்குது, இதுக்கு இந்த சைடு இருந்துச்சுன்னா இது ஆப்போசிட் சைடு தான். அப்போ இந்த இதை தவிர, PSQ தவிர, PTQங்கிற சர்க்கிள், தென் PRQங்கிற சர்க்கிள், தென் PWQ, இந்த மூணு சர்க்கிளுமே எப்படி தான் இருக்கும்? இந்த மூணு சர்க்கிளுமே பாசிட்டிவ். யார் மட்டும் நெகட்டிவ்? PSQ மட்டும் நெகட்டிவ், ரைட்டா? ஏன்? அதோட நார்மல் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி PSQ அப்படிங்கிறது இந்த சைடு இருக்கும், PRQ சரி, PQR, PWQ சரி, இதெல்லாம் எப்படி இருக்கும்? PTQ நார்மல் சர்க்கிள், அதோட நார்மல் எக்ஸ் டைரக்ஷனில் தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க, அதுக்கும் பிரச்சனை இல்லை, ரைட்? ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனுக்கு ஆன்சர் ஓவரா. இப்போ செகண்ட் க்வெஸ்சன் பாரு. செகண்ட் க்வெஸ்சன் என்ன கேட்டிருக்காங்கன்னா, வாட் இஸ் த ரிலேஷன் பிட்வீன் த மேக்னிடியூட் ஆஃப் ஃப்ளக்ஸஸ் த்ரூ சர்ஃபேஸ் 1 and 4? மேக்னிடியூட் ஆஃப் ஃப்ளக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1லையும் 4லையும் மேக்னிடியூட் ஆஃப் சர்ஃபேஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நார்மலாக பார்வே, எல்லா சர்ஃபேஸ்லையும் மேக்னிட்யூட் சேமாக தானே இருக்க போகுது. ஏன் சொல்கிறேன் அப்படிங்கிறத கேட்டுக்க,
இது இதோட ஏரியா இப்போ இங்கே ஒரு சார்ஜ் இருக்குன்னு வச்சுக்கவே, இது கொடுக்குற எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ், இது கொடுக்குற எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் இங்கே என்ன வெளியில் போகுதோ அதுதான் எங்கேயும் போக போகுது. மேக்னெட்டியூட் மட்டும் தான் கேட்டிருக்காங்க, அவங்க டேரக்ஷனை பற்றி பேசவே இல்லை. சரியா, டேரக்ஷன் தான் நான் பண்ணிட்டேன். ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லிட்டேன், சைன் எப்படி இருக்கும்னு கேட்டிருக்காங்க, ஃபஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் பண்ணிட்டேன். இப்போ நான் எதை எதைத்தான் பார்க்க போகிறேன், மேக்னெட்டியூட் மட்டும் தான் பார்க்க போகிறேன். இங்கேருந்து எத்தனை நம்பர்ஸ் ஆஃப் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸோ ஃபோர்ஸ் போகுதோ அதே தான் என்னது எல்லாத்துலையும் ஈவனாக போக போகுது. த சேம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் கிராசிங் ஒன் ஆல்சோ அக்ராஸ் டூ and 3 also by Gauss law the fluxes through 3 and 4 added to 0 hence all the magnitude of the fluxes are equal. Then question number 3rd, see and the scene la enna kuduthirukanga appo pathina calculate the flux through the surface 2 directly assume that the area of the cap 2 is a nee area of the cap 2 a nu vechuka inda cap 2 appingirathu prq prq la nee enna panna எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் எவ்வளவு இருக்குங்கிறத சொல்லு. அதோட சர்ஃபேஸ் ஏரியாவை எப்படி வச்சுக்க ஏன்னு வச்சுக்க. அப்போ பிஆர்கியூ இந்த இருக்கு, இதோட சர்ஃபேஸ் ஏரியா ஏன்னு வச்சுக்கிட்டா இதோட இதில் எவ்வளவு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இருக்குங்கிறத சொல்லணும். நார்மலாக என்ன பண்ணுவேன், ஃபஸ்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிச்சிருவானா, எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுறேன், இஸ் ஈக்குவல் டு 1/4πε0Q/r². அப்போ இதை நான் என்ன பண்ணுறேன், 1/4πε0க்கு பதிலாக 9×10⁻⁹Q/√2² அப்போ இதை நான் என்ன பண்ணலாம், இதை ஈக்குவேட் பண்ணும்போது 4.5×10⁻³ நியூட்டன் கூலும் பெர் 1. இப்போ நான் ஃப்ளக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், ஃப்ளக்ஸ் பை இஸ் ஈக்குவல் டு E·A. அப்போ ஏங்கிறது ஏரியானே வச்சுக்கிட்டா இந்த கியூவோட என்ன ஆக போகுது, ஜஸ்ட் ஒரு ஏங்கிற ஒரு ஏரியா மட்டும் ஆடப் ஆக போகுது. ஸோ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் எங்கே இந்த இதில் பிஆர்கியூ அப்படிங்கிற கேப்பில் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் எவ்வளோ இருக்குது, 4.5×10⁻⁹ கியூஏ நியூட்டன் கூலும் பெர் 1 மீட்டர் பெர் −2. ஓகே, கூலும் பெர் −1 மீட்டர் பெர் −2. தேங்க்யூ.